அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 42 ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவாக நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் லைனிங் எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பட்டி எல்லாமே தைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி பேக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டும் வந்து லைனிங் கிளாத்தையும் மேல் கிளாத்தையும் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நமக்கு கையில் மட்டும் லைனிங் பீஸ் நமக்கு பத்தாமல் இருந்தது, அதுக்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் வந்து போடணும். அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துடலாம். இப்போ நமக்கு மெயின் கிளாத்தில் வந்து கிளாத் வந்து இருக்குது. மெயின் கிளாத்துக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை, லைனிங்கில் மட்டும் நம்ம ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும். நமக்கு கரெக்டாக அந்த ஆம் ஹோல் நாச்சுக்கிட்ட வந்து வருது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கிளாத்து விடுறதுக்கு நமக்கு லைனிங் கிளாத்து பத்தலை, அதுக்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரெண்டையும் தனித்தனி பீஸாக எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு கார்னர்லேயும் நம்ம ஜாயிண்ட் வந்து போடணும். இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து அந்த கையோடைய உயரம் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போடலாம். சைடில் 1/2 இன்ச்சுக்கு ஜாயிண்ட் வந்து போடலாம். எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடுங்க. அடுத்து இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே படிமான தையல் வந்து ஒன்று போட்டுருங்க. அப்படி போடும்போது நமக்கு அப்படியே படிஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு கீழே எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ஜாயின் போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கு மேலே படிமான தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு கைப்பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கத்துக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கை ரெடி பண்ணிவிட்டு இதே போல் இன்னொரு கையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ரெண்டு கையுமே வந்து தச்சு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கையுமே கரெக்டாக நம்ம சென்டர் நாச்சு வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த சென்டர் நாச்சு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி சுற்றிலும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயிண்ட் போட்ட பீஸில் எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த கையுடைய வளைவு வருது பாருங்கள், அதே அளவுக்கு நம்ம வளைச்சி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாச் வந்து போடணும் இல்லைங்களா, அந்த நாச் போடுறதுக்காக நம்ம ஆம்புகளுடைய சுற்றளவு வந்து நமக்கு 9 இன்ச் இருந்தது. அதே 9 இன்ச் அப்படிங்கிறது இது எந்த இடத்துல வருதுன்னு அளந்து பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம நாச் வந்து போட்டுக்கலாம். இப்போது சென்டர் நாச்சிலிருந்து அப்படியே 1 இன்ச் பை 1 இன்ச்சாக நீங்கள் டேப் வச்சு அளந்துட்டே வாங்க. அதில் 9 இன்ச் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு சிசர் நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா, சுற்றில் வந்து 14 இன்ச்சு, அதில் பாதி 7 இன்ச்சு, அதை 7 இன்ச்சு அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது தையலுக்காக, அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு லைனிங்கில் ஜாயிண்ட் கொடுக்க வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்து கூட வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம கீழே 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிடலாம். இந்த 1/2 இன்ச்சு ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம கையுடைய அளவு 5.5 இன்ச்சு உயரம், அது கூட 1 இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம். மேலே கை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும், கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும், அந்த மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டு அந்த 1/2 இன்ச்சை நம்ம மடித்து வந்து தைச்சி விட்டுடலாம். இப்போ நார்மலாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப மெயின் கிளாத்து கூட வச்சு அப்படியே அடித்து வந்து திருப்புவோம். இதில் மெயின் கிளாத்தில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் பார்டர் வந்து அடித்து திருப்பும்போது அதில் பார்டர் உள்ளே போயிடும். அதனால் நம்ம பார்டர் அப்படியே வச்சு மேலே தையல் போட்டுக்கலாம். அதுக்காக இந்த லைனிங்கில் இருக்கிற 1/2 இன்ச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டே மடித்து வந்து நம்ம தைச்சிட்றோம். இப்போ ரெண்டு பீஸ்லேயுமே நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு இருக்குது, மேலே வந்து அந்த பிசிறு பக்கம் நமக்கு இருக்குது. இப்போது நம்ம இந்த மெயின் கிளாத்தை என்ன பண்ணணுன்னா, இந்த பிசிறுக்கு மேலே தான் நம்ம வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இந்த எண்டுலேயே வந்து நம்ம தையல் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு பேக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும், ஃப்ரண்ட்டும் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம மடித்து தைச்ச அந்த பிசுறு பக்கம் நடுவில் வந்து போயிடும். இப்போ மேலே வந்து நூல் வந்து மாற்றிக்குவோங்க. அந்த பார்டர் கலர் மட்டும் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டர் கலருக்கு நூல் வந்து மாற்றிட்டு எஜ்ஜிலேயே வந்து நம்ம ஒரு தையல் வந்து போடலாம். இந்த எஜ்ஜில் தையல் போடுறது லைனிங் கூட சேர்த்து நம்ம தையல் போடணும். லைனிங்லேயும் தையல் வர்ற மாதிரி சேர்த்து வந்து போடுங்க. அடுத்து அந்த பார்டர் முடிகிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் நம்ம ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நமக்கு பார்டர் வந்து கரெக்டாக சுருங்காமல் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்டருக்கு கீழேயும் பார்டர் முடிகிற இடத்துலையும் ஒரு தையல் போட்டிருக்கோம். சென்டரில் இருக்கிற தையல் வந்து நம்ம லைனிங் மடித்து தைச்ச தையல். இப்போ இதை சுற்றிலும் நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு கைப்பீஸ் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம இதே மாதிரியே அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வெளியில் வந்து நமக்கு எக்ஸஸாக மெயின் கிளாத் வந்து கிளாத் இருக்குது பாருங்கள், அதை எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு கைப்பீஸுமே நம்ம இதே மாதிரி தைச்சி எடுத்து வச்சுருக்கோம். வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம உள்கை வெட்டுறதுக்காக ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் உள்ள தள்ளி தையல் வந்து போட்டிருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம முன்கை வந்து நம்ம வெட்டிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் வர்ற கை வந்து உள்கை கட் பண்ணுவோம் பாருங்கள், அது வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் ஆம்ஹோல் கிட்டே இருக்கிற நாச்சுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அதிலருந்தே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வந்து நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச்சும் நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ நமக்கு கையுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, கை ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி உள்கையெல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஹோல் கிட்ட போட்ட நாச்சிலிருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும். முன்ன பின்ன இந்த மாதிரி இல்லாமல் சரியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணும்போதும் நமக்கு கிராஸாக தான் வரும். அதனால் இந்த ஃபினிஷிங் வருதா அப்படிங்கிறத நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும் போதும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அப்ளை பண்ணுற வேலையெல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையுமே இது மாதிரி கரெக்டாக நாலு பக்கமும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம டாட் வந்து தைக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க் வந்து எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியலை. அந்த எண்டு பகுதி எல்லாமே நம்ம ஊசி மார்க் போட்டு எடுத்துட்டோம். எங்கே இருந்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிசர் நாச் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதையே நம்ம அப்படியே டாட் வந்து தைச்சிக்கலாம். நம்ம அந்த நீடில் மார்க் போட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்த ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள பகுதியை நம்ம சரி பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டு நாச் போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து நம்ம நீடில் மார்க் போட்ட வரைக்கும் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மூணு டாட்டுமே வந்து சிசர் நாச்சும் போட்டிருக்கோம், நீடில் மார்க்கும் போட்டிருக்கோம். நம்ம சிசர் நாச் போட்ட இடத்துலேருந்து நீடில் மார்க் போட்ட இடம் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பீஸ்லேயுமே நம்ம டாட் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த டாட்டுடைய அளவுகள்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கட்டிங் வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. நம்ம கட்டிங்லேயே வந்து எல்லா மார்க்கும் கரெக்டாக போட்டோன்னு சொன்னால் நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து டாட் வந்து தைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம டாட் தைக்கும்போது ஒவ்வொரு டாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு தையல், ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் நம்ம வந்து போடணும். அதே மாதிரி முடிக்கும்போது லாக் தையல் போட்டு முடிக்கணும். லாக் தையல் போட முடியல அப்படின்னா அந்த தையலை வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி விடணும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் வீடியோலையுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே டாட் வந்து பிடிச்சிட்டோம். இது எல்லாத்துலேயும் நம்ம ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே தைக்கும்போது அந்த நூல் வந்து எக்ஸஸாக நூல் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் அப்பப்போ வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து வராதே. லாஸ்ட்டில் நம்ம ஒன்று ரெண்டு இடத்துல மறந்துட்டு விட்டுருவோம், அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறக்கு. அதனால் எப்பவுமே செய்கிற வேலையை திருந்த செய்யுங்க.
இப்போ நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் இருந்து தான் ஜாயின் பண்ணணும். அது லெஃப்டாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, நம்ம தையலுக்காக விட்ட அந்த ஆஃப் இன்ச்சை அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த மெயின் டாட் பிடித்த அந்த இடம் இருக்கும் பாருங்கள், அதை வந்து அப்படியே மடிச்சு விட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து ஜாயின்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் இருந்து தான் ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டிலேருந்து அதே ஆஃப் இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணலாம். கீழே அந்த மெயின் டாட் பிடிச்சது இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக அப்படியே மடித்து விட்டு ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அது தையலுக்குள்ளே சிக்காது. தையலுக்குள்ளே சிக்கிடுச்சுன்னா நமக்கு அந்த கஃப் சைவ் வந்து சரியாக வராது, அதனால் மடித்து விட்டுருங்க. இப்போது ரெண்டு பீஸையும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம அளந்து வந்து பார்க்கணும். நமக்கு பட்டி ஜாயிண்ட்டும் பட்டி ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டு டாட்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சைட்லேயும் வந்து பட்டிக்கு பட்டி மேட்ச் ஆகணும். ரெண்டு பீஸ்லேயுமே வந்து சரியான அளவில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஹூக் பட்டியும் வி பட்டியும் தைச்சிக்கலாம். இப்போ இது லெஃப்ட் சைடு ஹூக் அப்படிங்கிறதுனால நம்ம கழுத்து பகுதியை மேலே வச்சு ஜாயின் பண்ணுறோம். இதே இது ரைட் சைடு ஹூக் வந்து ஒரு சிலர் வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப்ளவுஸை பீஸை வந்து பட்டி பீஸை மேலே வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு சரியாக வந்து வரும். ரெண்டையுமே மிஷினுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு நமக்கு லெஃப்ட் சைடாக இருந்தால் கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடு ஹூக் வைக்கிற மாதிரி இருந்தால் கீழே பட்டியிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு சரியாக வந்து வரும். இப்போ கீழே கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அதை மேல் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டு தைச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பும்போது அப்படியே படிமான தையல் ஒன்று அந்த லைனிங் கிளாத்து மேலேயே நம்ம போடலாம். இப்போ பெரும்பாலும் நம்ம மெஷர்மெண்ட் படி தைக்கும்போது நமக்கு இந்த இடம் கர்வாக வராமல் நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் வந்து வருது. இதே இது ஒரு சில நேரம் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே கட் பண்ணும்போது நமக்கு அப்படியே கர்வாக வந்து வரும், பட்டி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும். பட்டிக்கு மேலே இருக்கிறது இப்படியே வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். அப்படி வளைஞ்சி வர மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா திருப்பும்போது நமக்கு அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தேவையில்லை, அந்த மாதிரி வளைஞ்சி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக ஃப்ளீட் வச்சு தைச்சி விட்டிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஹூக் பட்டி வந்து வச்சுட்டோம். இதே மாதிரி நம்ம வி பட்டியும் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வி பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கழுத்து பகுதியிலேருந்து தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்று வந்து மேலே கொடுத்து உள்ளே திருப்பணும், ஒன்று உள்ளே கொடுத்து மேலே திருப்பணும், அவ்வளோதான். இப்போ இதையுமே நம்ம கால் இன்ச்சு இடைவெளியில் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம மேல் தையல் வந்து போடணும். இந்த வி பட்டி தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காட்டன் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாரீ ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் சாரியோட கிளாத்தில் வந்து இந்த வி பட்டி வந்து வைக்கலாம். கொஞ்சம் வந்து அந்த ஊசி பட்டா இல்லாத ஹூக்கு பட்டா பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது, நூல் நூலாக வர மாதிரி இருக்கிற மெட்டீரியலுக்கு நீங்கள் லைனிங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு நழுவாமல் இருக்கும், நம்ம வீப் தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ மேலே கழுத்தளவுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் எந்தெந்த இடத்துல வீ வந்து தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சு இடத்துல வந்து வீ தைக்கணும், அஞ்சு இடத்துல ஹூக்கும் வந்து வைக்கணும். இப்போ இதில் மேலே வந்து கால் இன்ச்சு வந்து நம்ம கழுத்து பீஸ் கொடுத்து திருப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த கால் இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே லாஸ்டில் ஒன்று, அதுக்கப்புறம் பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒன்று, அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டாட்டுக்கிட்ட ஒன்று, அதுக்கப்புறம் பட்டிக்கு சென்டரில் ஒன்று. இந்த மாதிரி அஞ்சு இடத்துல அஞ்சு வீக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக வந்து இருக்கும். நம்ம அந்த பட்டிக்கு சென்டரில் வந்து வைக்கலை அப்படின்னு சொன்னால் பட்டி வந்து கீழே வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், மேல் பக்கம் வந்து லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அஞ்சு இடத்துல நீங்கள் வீ வந்து தைச்சிங்க, ஹூக் வந்து மாட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பட்டியும் வந்து லூஸாக இருக்காது, ப்ளவுஸும் வந்து நமக்கு லூஸாக இருக்காது.
இதே மாதிரி அஞ்சு இடத்துலையும் வச்சு தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீ தைக்கும் போது அந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம லாக் தையல் போடணும். அப்போ தான் ஹூக் வந்து கரெக்டாக உள்ளே நிற்கும். நம்ம அப்படியே தைச்சி அப்படியே திருப்பிட்டோம் லாக் தையல் போடாமல் அப்படின்னா அந்த இடத்துல நாளாக நாளாக ஹூக் வச்சு மாட்டும் போது அந்த இடம் சீக்கிரமே பிரிஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா லாக் தையல் வந்து போடுங்க. இப்போ நம்ம அஞ்சு வீயும் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹூக் பட்டியை மேலே வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு செக் பண்ணும்போது நமக்கு பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட பட்டி ஜாயிண்ட்டும் டாட்டுக்கிட்ட டாட்டு கழுத்து பகுதி கீழே பட்டி பகுதி இது எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்து வரும். இந்த இடத்துல நமக்கு ஏற்ற இறக்கம் வந்து வராது. இப்போது நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். அதே ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம தையலும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஹூக் பட்டி வீ பட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அது சென்டரில் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். சைடில் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிடக்கூடாது. இதுலேயும் ரெண்டு தையல் போட்டுட்டு நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்டையும் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்டையும் நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஓவர்லாக் இல்லாதவங்க ஃபோல்டு பண்ணி தைங்க. எப்படி ஃபோல்டு பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பட்டிக்கு எப்படி ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஷோல்டர் எப்படி ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துருங்க. இப்போ நமக்கு இந்த ஆம் ஹோல் மார்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல நம்ம நாச்சஸ் வந்து போட்டிருந்தோம் பாருங்கள், இந்த நாச்சை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்து கூட அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வந்து நாச்சஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தோட சேர்த்து அந்த நாச்சு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி சரியாக இருந்தால் தான் நமக்கு சைடு தைக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் வந்து இருக்கும். ஒரு வேளை இந்த மாதிரி முன்னாடி பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து பிடிச்சு தைச்சி விடலாம். அப்படி தைக்கும்போது நமக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்பவே வந்து கிளாத்தை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாலாவது ஒரு டாட் வந்து கிராஸ் பீஸில் பிடிச்சு விட்டுருங்க. அப்படி பிடிச்சு விட்டுட்டு திருப்பி நீங்கள் செக் பண்ணும்போது நமக்கு அந்த ஆம் ஹோல் நாச்சும் கீழே சைடு தைக்கும்போது கீழே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள், அந்த இடம் வரைக்கும் நமக்கு அளவு சரியாக இருந்ததுன்னா சைடு தைக்கும்போது ஏற்ற இறக்கங்கிறது நமக்கு வராது. இப்போ இதில் வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நாச் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் இருந்து வச்சு நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு செக் பண்ணும்போது நமக்கு தெரியும் நமக்கு அந்த நாச் ரெண்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு நூல் அளவு டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம கட்டிங் சரியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போதுமே கரெக்டாக வந்து நமக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து எக்காரணத்தை கொண்டு கைப்பீஸை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கைப்பீஸை வந்து இழுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், கையுடைய சுற்றளவும் சரியாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு அந்த ஆம் ஹோல் கிட்ட மட்டும் நமக்கு டைட் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கைப்பீஸை எக்காரணத்தை கொண்டு இழுக்காமல் அப்படியே எடுத்து வச்சு தையல் வந்து போடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு கைப்பீஸையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கை ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டு தையல் வர மாதிரி தான் இருக்கும். நம்ம சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணி திரும்பி அதே வழியிலே வரும்போது நமக்கு ரெண்டு தையல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேக்கில் 10 ஃப்ரண்ட்டில் வந்து 9 இன்ச்சும் நம்ம எடுக்கணும். சைடில் வந்து 1.5 இன்ச் இருக்குது, அதையும் வந்து செக் பண்ணிக்கணும். சைடில் 1.5 இன்ச் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சென்டர்லேருந்து 10 இன்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த இடுப்பு சுற்றளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ இது வந்து நம்ம 38 இன்ச் சுற்றளவு வச்சு நம்ம தைச்சிருக்கோம். உங்களுக்கு 1/2 இன்ச் 1 இன்ச் கூட குறைய வருதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த ஹூக் மாற்ற பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, வீ பட்டி, அதில் மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த வீ எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும்.
இப்போ கையோடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுற்றளவு 14, அதில் பாதி அப்படிங்கிறப்போ நமக்கு 7 இன்ச் அப்படிங்கிறது வரும். கைபீசையும் கரெக்டாக சென்டர் பார்த்து மடித்து போட்டுட்டு இந்த 7 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நம்ம அப்படியே சைடு வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும்போது ஆம் ஹோல் சைடில் சைட்லேருந்து 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே கையுடைய எண்டு பகுதியில் வந்து ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு நாச் வந்து தெரியுது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு நாச்சையுமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம தையல் வந்து போடணும். அந்த இடத்துல ஒரு லாக் தையல் போட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு திருப்பி அந்த இடத்துல இருந்து இடுப்பு சுற்றுலவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் திருப்பி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தையல் வந்து போடணும். இந்த இடத்துலையும் நம்ம லாக் தையல் போட்டு முடிக்கணும். ஆரம்பிக்கும்போதும் முடிக்கும்போதும் லாக் தையல் போடணும். அதே மாதிரி ஆம்புகள்கிட்டையும் லாக் தையல் போடணும். அடுத்து 1/2 இன்ச் இடைவெளியில் நம்ம 3 தையல் எப்பவும் போடுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் சேமாக இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கடைசியாக ஒரு தையல் வந்து போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ப்ளவுஸ் வந்து நான் அளந்து காமிக்கிறேன், அதாவது மார்பு சுற்றளவு மட்டும். இப்போ நார்மலாக நம்ம இப்போ மார்பு சுற்றளவு வந்து நம்ம 1/2 இன்ச் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ப்ளவுஸை அளந்து பார்க்கும்போது என்ன அளவு வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ இன்னொரு சைட்லேயுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வந்து நான் இடுப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது ரெண்டு பக்கமே பேக் சைடில் தான் நான் வச்சு ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு லாக் தையல் போட்டுட்டு ஆம் ஹோல்கிட்ட இருக்கிற ரெண்டு மார்க்கும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு லாக் தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்து அதிலிருந்து கைக்கு வந்து எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ரெண்டு தையல் வந்து நம்ம எப்பயும் போல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கேப் இருக்கிற அளவுக்கு எக்ஸஸாக விட்டு லாஸ்ட்டில் எண்டில் ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துலையே நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹூக் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு திருப்பி விட்டுட்டு அந்த ஆம் ஹோல் நாச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கழுத்துடைய எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து நம்ம ஹோம் ஹோல் வரைக்கும் கரெக்டாக நல்லா எடுத்து விட்டு அளந்து பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நமக்கு 11 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு தான் வந்து வச்சுருந்தோம். இப்போ இதில் 11 இன்ச்சுங்கிறது இருக்குது. இப்போ இதில் இந்த மாதிரி தனித்தனியாக அளந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டியில் இருந்து, அதுக்கப்புறம் பேக் சைடு ஆம் ஹோல் டு ஆம் ஹோல், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஆம் ஹோல் டு ஃப்ரண்ட் வரைக்கும் இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம கலந்து பார்க்கும்போது நமக்கு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 11 இன்ச் இருந்தது. இப்போ பேக்கில் வந்து அப்படியே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து வச்சு அளந்து பாருங்கள். நம்ம பாடியில் போடும்போது நமக்கு இந்த லூஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு வந்து இருக்குது. பேக் வந்து 24 இருக்குது, டோட்டலாக 24 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து திருப்பி ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம அளந்து பார்க்கலாம். திரும்பி அம்ஹோல் நாச்சில் இருந்து நம்ம விபட்டி வரைக்கும் நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த விபட்டி வந்து எங்கனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் தான் அளக்கணும், லாஸ்ட் எண்டு வரைக்கும் அளக்கக்கூடாது. இப்போ இங்கே வந்து 11 இன்ச்சு வந்து இருக்குது. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 11, 11, 22 இன்ச்சு இருக்குது. பேக்கில் வந்து 24 இன்ச்சு இருக்குது. அப்போ நமக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 46 இன்ச்சு வந்து நமக்கு மார்பு சுற்றளவு லூஸ் வந்து கொடுக்கும். அப்போது நம்ம அளவு எடுத்தது 42 இன்ச்சு தான். நம்ம மார்க் பண்ணதும் வந்து 42 இன்ச்சை அப்படியே 4 டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சில் தான் வச்சோம்.
பட் நம்ம இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது நமக்கு 4 இன்ச் வந்து எக்ஸஸாக கிடைக்கிது இல்லைங்களா. இப்போ நீங்கள் உங்ககிட்ட அளவு பிளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அளவு பிளவுஸில் இதே மாதிரி நீங்கள் மார்பு சுற்றளவு இந்த மாதிரி அளந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய மார்பு சுற்றளவு, அதுதான் உங்களுடைய பிளவுஸோட அளவு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் நான் இந்த பிளவுஸில் உங்களுக்கு வந்து நான் அளந்து காமிக்கிறேன். உங்கள் அளவு பிளவுஸை நீங்கள் ஃப்ரண்ட்டு டு ஆம்ஹோல், ஆம்ஹோல் டு அடுத்த ஆம்ஹோல், அடுத்த ஆம்ஹோல் டு ஃப்ரண்ட்டு, இந்த 4 சுற்றளவையுமே அளந்து பார்த்துட்டு அதிலேருந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிளவுஸுடைய அளவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.